சீனாவில் வேகமாக பரவி வரும் கொரோனா வைரஸால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 80ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 2700க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடும் பாதிப்புக்குள்ளான ஊகான் நகரிலிருந்து மக்கள் வெளியேற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேபாளத்தில் மாணவர் ஒருவருக்கு வைரஸ் தாக்கியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்திய நேபாள எல்லையில் உள்ள சாம்பரன், அராரியா உள்ளிட்ட மாவட்டங்களில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொண்டுள்ளது. நாட்டின் அனைத்து விமான நிலையங்களிலும் சீனாவிலிருந்து திரும்பும் பயணிகளுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இதுவரையில் சுமார் 30,000 பேர் இந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எனினும் இந்நோய் தாக்கம் எவருக்கும் கண்டறியப்படவில்லை என்று அமைச்சகம் கூறியுள்ளது. இந்நோய் குறித்து எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மும்பை விமான நிலையத்தில் தகவல் பலகையில் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே கொரோனா வைரஸ் குறித்து தமிழக மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இன்று சென்னை TMS வளாகத்தில் கொரோனா வைரஸ் காய்ச்சல் தடுப்பு வழிமுறைகள் குறித்து தேசிய சுகாதார திட்ட இயக்குநர் செந்தில்ராஜ் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் பீலராஜேஷ், சுகாதார திட்ட இணை இயக்குநர் நாகராஜ் ஆகியோருடன் கலந்து ஆலோசித்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். தமிழக செயலாளர் பங்கேற்று அங்கே பேசிக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு கேஸும் நோட்டிஃபை ஆகலை. ஆனால் நேபாளில் ஒரு கேஸ் வந்து நமக்கு நோட்டிஃபை ஆகிடும். ஒரு கேஸ் வந்து கொரோனா வைரஸ் வந்து டயக்னோஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த நேபாள் ஒரு கேஸ் டயக்னோஸ் ஆனதுனால மத்திய அரசு வந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு 5 மாநிலங்களுக்கு ஒரு அலர்ட்னஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், பீகார், அப்புறம் வெஸ்ட் பெங்கால், அங்கெல்லாம் ஒரு அலர்ட்னஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாநிலங்களோடு சேர்ந்து தமிழகமும் வந்து ஏற்கனவே வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் நம்ம தெர்மல் ஸ்கிரீனிங் பண்ணுறோம். டெய்லி சைனாலேருந்து வரக்கூடிய அந்த விமானத்தில் வரக்கூடிய அத்தனை பயணிகளையுமே ஏர்போர்ட் அத்தாரிட்டியோடு இணைந்து நம்ம அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், நம்ம பொது சுகாதாரத்துறை இணைந்து நம்ம வந்து ஸ்கிரீன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே போல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டான திருச்சி, கோயம்புத்தூரில் வந்து நம்ம சிம்டமேட்டிக் ஸ்கிரீன், அதுவும் வந்து நமக்கு வந்து அதை ஸ்கிரீன் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ ஃபார் தமிழகத்திலையும் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு அறிகுறியும் இல்லை. தமிழகத்தில் நமக்கு கொரோனா வைரஸ் இல்லை. இதனிடையே ஹைதராபாத்தில் சீனாவிலிருந்து திரும்பிய 3 பேர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏதும் இல்லை என்ற போதிலும் சீனாவிலிருந்து திரும்பியுள்ளதால் கண்காணிக்கப்படுவதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். பாட்னாவில் சீனாவிலிருந்து திரும்பிய பெண்மணிக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருக்குமோ என்ற சந்தேகத்தில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் வைரஸ் பாதிப்பு ஏற்படாத வகையில் மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News Chennai என்ற பக்கத்திலும் காணலாம்.